வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சனில் க்ரீன் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒர்க் அதிகமாக இருக்கிற நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டாகவும் ஒரு ரெசிபி பண்ணணும்னா இந்த மாதிரி க்ரீன் சிக்கனை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேணும்னா இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு சார்கோல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த க்ரீன் சிக்கனை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை மீடியம் சைஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. 1/2 கட்டு புதினா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இலைய நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. 3 இல்லைனா 4 பச்சை மிளகாவை இது கூட சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இது கூட இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்குங்க. 250 கிராம் தயிரையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ எந்த கடாயில் சிக்கன் செய்ய போகிறீங்களோ அந்த கடாயில் கழுவி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்குங்க. இது கூட அரைச்ச புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டையும் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுக்குங்க. இந்த ஸ்பூனில் தான் நான் எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலாவை இந்த சிக்கன் கூட சேர்த்துக்குங்க. நீங்கள் எவ்வளோ கறி எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலாவை சேர்த்துக்குங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இதையும் சிக்கன் கூட சேர்த்துக்குங்க. சிக்கன் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் 3 ஸ்பூன் நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போது 1/2 லெமன் ஜூஸை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது வந்து பதிவாகலை. இப்போ இதை 15 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விடுங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. தண்ணிலாம் நம்ம எதுவுமே சேர்க்கல. பாருங்கள் தண்ணி எவ்வளோ விட்டுருக்குன்னு. ஒரு முறை இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். தண்ணி இன்னும் கொஞ்சம் வற்றணும். ஒரு முறை இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம். சிக்கனில் இருக்க தண்ணி நல்லா வத்திடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை புலாவ், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஒரு கறி துண்டை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்குங்க. கறி துண்டு நல்லா எரிஞ்சதுக்கப்புறமா இந்த கறித்துண்டை எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சுருங்க. அப்போ தான் இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். சிக்கனுக்கு நடுவில் இந்த கிண்ணத்தை வச்சுட்டு இதுக்கு மேலே 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை செய்யுங்க. 10 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கடையில் இருக்க அதே டேஸ்ட்டில் ஸ்மோக்கி ஃப்ளேவரோட க்ரீன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.